Hello friends, in the Yamaha PSR S series model galukku the registration memory eppadi set pannalam endra pathina nama indha video la paaka pogrom. Okay, so in the Yamaha S series model galla ipdi or section neenga paaka mudiyum. Inga registration memory nu eludhi irukku. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு, ஈஸியாக ஒரு டோனோ ஒரு ரிதமோ நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுவதற்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது அதிகமானவங்களும் இந்த டோன்ஸ், அதாவது இந்த வாய்ஸ் செட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உள்ளெல்லாம் போய் நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த வாய்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம ப்ளே பண்ணுவதற்கு யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி செட் பண்ணலாம்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன செட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல எல்லாம் செலக்ட் பண்ணிடணும். இங்கே ஒன்றும் செய்வதற்கு முன்பாக நம்ம எதை செட் பண்ண விரும்புகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த சாக்ஸாஃபோன் அப்போ செலக்ட் பண்ணுறேன். இந்த சாக்ஸாஃபோனில் ஒரு டோன், இந்த பாப் டெனர். ஓகே, அந்த டோன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த டோனை நான் இப்போ சேவ் பண்ணி வைக்கணுன்னா மெமரி, ஸோ அந்த மெமரி பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ எதெல்லாம் செலக்ட் பண்ணோம், அதாவது இந்த கீபோர்டில் இப்போ இருக்கிற செட்டிங்ஸில் எதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போது அந்த சாங் செக்ஷன்லாம் எனக்கு வேண்டாம், சாங் செக்ஷன் வேண்டாம், ஸ்டைல்லாம் வேண்டாம். அந்த வாய்ஸும் அந்த வாய்ஸுடைய அந்த வாய்ஸ் கண்ட்ரோல், அதாவது அந்த டச் ரெஸ்பான்ஸ் இருக்கணுமா அல்லது சஸ்டெயின் வேணுமா, அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாய்ஸ்லேயும் அந்த ஹார்மோனிலேயும் இப்போ நாங்கள் அந்த டிக் பண்ணி இருக்கிறது. ஓகே, இந்த நம்பர் ஒன் பட்டன் நம்பிக்கிட்டேன்னா அதில் இப்போது இந்த நம்பர் ஒனில் அந்த டோன் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா நான் இப்போ இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போது அந்த நம்பர் ஒனில் அந்த பாப் டெனர் அது செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்பர் டூவில் எனக்கு இப்போ இந்த கிட்டார் டோனை சேவ் பண்ணி வைக்கணுன்னா, இப்போது இந்த கிட்டாரை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிளாசிக்கல் கிட்டார், ஸோ இந்த டோன் இருக்கிறது. இதை எப்படி இந்த ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸும் ஹார்மோனியம் மட்டும்தான் டிக் ஆகியிருக்கிறது. ஓகே, அதை என்ன டிக் பண்ணி வைத்து விட்டு இந்த நம்பர் டூ கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆன உடனே இந்த நம்பர் டூவில் கிட்டார் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த நம்பர் டூவில் கிட்டார் செலக்ட் ஆகிவிட்டது. நம்பர் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாப் டெனர். ஓகே, ஸோ இப்படி செலக்ட் ஆகிவிட்டது. அடுத்து இப்போது இன்னொரு டோன் எனக்கு செலக்ட் பண்ணோம், ட்ரம்பட். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணோன்னா மெமரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸும் ஹார்மோனியம் செலக்ட் ஆகியிருக்கிறது. நம்பர் த்ரீ, ஸோ இப்போ அதுவும் செலக்ட் ஆகிவிட்டது. இப்போ எனக்கு ஒரு ரிதம் போடுகிறேன் என்றால், ஓகே, ஸோ இப்படியாக எட்டு டோன்ஸ் வரை நம்ம செலக்ட் பண்ணலாம். எட்டு டோன்ஸ் மட்டுமல்ல, இப்போது நீங்கள் இந்த ரிதம் சேவ் பண்ணால் கூட நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த ப்ளே பண்ணுறேன், அந்த ரிதம் நான் இப்போது இங்கே சேவ் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஸோ அந்த ரிதமில் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெமரியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல் நம்ம சேவ் பண்ணோம்னா இந்த ஸ்டைலில் டிக் கொடுக்கணும். ஸோ இந்த என்டர் பட்டன் நமக்கு என்னென்னா அந்த ஸ்டைலில் டிக் ஆயிரும். இந்த வாய்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வாய்ஸ் ஹார்மோனிலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டெம்போ, அதாவது அந்த டெம்போவும் சேர்த்து நான் சேவ் பண்ண வேண்டும் என்றால் அந்த டெம்போ இருக்கிற இடத்துலையும் போய் நம்ம அந்த டிக் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன, நம்பர் ஃபோர் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ இந்த நம்பர் ஃபோனில் அந்த ரிதமும் அந்த டெம்போவும் சேவ் ஆகிருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, அப்போ இன்னொரு ரிதம் நான் ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரிதம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிதம் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நம்பர் ஃபோர் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்பர் ஃபோர் ப்ரெஸ் பண்ண உடனே நான் இந்த நம்பர் ஃபோரில் சேவ் பண்ணி வைத்திருந்த அந்த ஸ்டைலும் அந்த டெம்போவும் அங்கே சேஞ்ச் ஆகிவிட்டது. ஸோ இதுதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி. இதில் நீங்கள் எட்டு
8 செட்டிங்ஸ் நீங்கள் ஒரு இதில் சேவ் பண்ணலாம். நீங்கள் எப்படி அதை சேவ் பண்ணலான்னா, இந்த ரிஜிஸ்டர்னு இருக்கிறதுல, அதாவது இந்த ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனில் போய் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா, சேவ் கொடுத்துட்டு ஒரு நேம் நீங்கள் போட்டிருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏடிஜி, ஓகே ஏடிஜே. ஸோ இந்த நேம் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது இது அப்படி இங்கே சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ கீபோர்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுவதற்கு. ஸோ அதை பிற்பாடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ரீஸ் பட்டன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த கீபோர்டு ஆன் பண்ண உடனே அந்த சேவ் பண்ணி வைத்த அந்த ஏடிஜே என்கின்ற அந்த பேங்க், அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் அங்கே இருக்கிறது. ஓகே, அது ஆல்ரெடி அங்கே செலக்ட் ஆகி தான் இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியானோ டோன் இருக்கிறது, இந்த நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணும்போது நேரமே சேவ் பண்ண அந்த பாப் டெனர் வந்துருக்குது. இப்போ நம்பர் 2 அந்த கிட்டார், இப்போ நம்பர் 3 அந்த ட்ரம்பட், இப்போ இந்த நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரிதமும், சாரி அந்த ஸ்டைலும் அந்த டெம்போவும் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணலாம். இந்த ஃப்ரீஸ் பட்டன் என்னத்துக்கு இருக்கிறேன்னு சொன்னால், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் நீங்கள் ரிதம் சேவ் பண்ணி வைத்திருந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த டோன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த ஃப்ரீஸை நீங்கள் இந்த ஃப்ரீஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்னா, இப்போ இந்த நம்பர் 5 இந்த ரிதமும் சேவ் பண்ணி வைக்கிறேன், டோனும் சேவ் பண்ணி வைக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பீட்டில் உள்ள ஒரு ஸ்டைல். இப்போ டெம்போ, ஸோ வித் இந்த ஹார்மோனிகா டோன். ஸோ இதுனா இப்போ நம்பர் 5 இந்த பாப் வார்ஸ் ரிதமும் ஹார்மோனிக்கா டோனும் நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணோன்னா ஸ்டைல், இந்த வாய்ஸ் செலக்ட் ஆகிட்டது, மல்டிபேர் வேண்டாம், ஹார்மோனி செலக்ட் பண்ணிக்கிட்டது. ஓகே, ஸோ இந்த நம்பர் 5 அந்த ரிதமும் அந்த சாரி அந்த ஸ்டைலும் அந்த வாய்ஸும் நான் இங்கே செட் பண்ண போகிறேன். ஸோ மெமரி 5, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணும்போது 70s டிஸ்கோ அந்த டோன் வந்துருக்குது. இங்கே இப்போ நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாப் வார்ஸ் வந்துருக்குது. ஓகே, ஸோ இந்த நேரங்களில் இந்த ஃப்ரீஸ் பட்டன் என்னத்துக்கு யூஸ் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் இப்போது ஒரு பாடல் இந்த டிஸ்கோ பீட்டில் இப்போது நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போது அந்த நம்பர் 5 இருக்கின்ற அந்த ஹார்மோனிக்கா வாய்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ நீங்கள் நம்பர் 5 இந்த ஃப்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போ நம்பர் 5 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைலும் மாறிவிடும். ஆனால் அந்த ஸ்டைல் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃப்ரீஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த நம்பர் 5 நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த நம்பர் 5 பட்டன் நான் இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறேன். நம்பர் 5 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரிதம் மாறலை ஆனால் அந்த டோன் மாறிச்சு. ஸோ இந்த ஃப்ரீஸ் பட்டன் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் 4 நான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இது மாறாது, அந்த ஸ்டைல் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீஸ் பட்டன் என்னென்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் நீங்கள் சேவ் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த வாய்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகும், அந்த ரிதம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த ரிதம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா அந்த ஃப்ரீஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரிதமும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் பட்டனை ஆஃப் பண்ணிக்கிட்டா நீங்கள் எப்படி போகலாம். ஸோ இன்னொரு மெமரி எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்டரில் போயிட்டு சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எம்பிடி. ஓகே, எம்பிடி, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு மெமரி இப்போ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு மெமரியிலையும் அந்த சேம் டோன்னா
அப்போ வைத்திருக்கிறேன். இந்த மெமரி பேங்க் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ப்ளஸ் கொடுக்கலாம். இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் அங்கே வந்து விடுகிறது. அடுத்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேங்க் வரும். அடுத்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த வரும். ஸோ நீங்கள் எத்தனை பேங்க் நீங்கள் அங்கே சேவ் பண்ணி வைத்திருந்தாலும் இந்த ப்ளஸ் கொடுக்க அடுத்தடுத்த பேங்க் வந்துட்டுருக்கோம். அடுத்தடுத்த பேங்கில் இருக்கிற இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஃப்ரீஸ் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரிதம் சேஞ்ச் ஆகாது, வாய்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.